சென்னையில் நாளை மாலை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை கூட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 100,000 கன அடி தண்ணீர் காவிரியில் கரை புரள்கிறது. %22 ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக ஒன்றிய குழு ஆய்வு. தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் 4 பேர் குழு ஆய்வு. சனாதன தர்மம் இந்து மதத்தின் அர்த்தம் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கள் தகவல் அறியும் சட்டத்தில் வராது என பதில். ஆளுநரின் செயலாளர் பதிலை எதிர்த்து தகவல் ஆணையரிடம் மேல்முறையீடு செய்ய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி முடிவு. மாணவி சத்யாவுக்கு நேர்ந்தது இனி தமிழ்நாட்டில் நிகழக்கூடாது. சமூக நோக்கத்துடன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். கடத்தல் வீரப்பனை சுட்டுக் கொன்ற போலீஸ் அதிகாரி கே விஜயகுமார் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகினார். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகியதாக தகவல். இங்கிலாந்து ராணியின் மகுடத்தில் உள்ள கோஹினூர் வைரம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுமா? திருப்தியான தீர்வு ஏற்படுவதற்கான வழிகளை ஆராய்ந்து வருவதாக ஒன்றிய அரசு தகவல். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிரான கிராம மக்களின் போராட்டம் வாபஸ். அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்ட குழு அறிவிப்பு. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரியில் திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மீண்டும் ஹிந்தி மொழியை திணிக்க முயன்றால் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும். ஹிந்தி திணிப்பை எப்போதும் ஏற்க மாட்டோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. உதகை அருகே விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 22 சொகுசு விடுதிகளுக்கு சீல். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. மழை வெள்ளம் சூழ்ந்ததால் தனி தீவு போல காட்சியளிக்கும் அந்தியூர் குடியிருப்புகள். பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் மக்கள்.
கனமழையால் வெள்ளக்காடான அந்தியூர் நகரம். நிரம்பி வழியும் நீர்நிலைகள், விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். சாலைகளை மூழ்கடித்த வெள்ளத்தால் அந்தியூரில் பொக்லைன் இயந்திரத்தில் பயணித்த மாணவர்கள். முக்கிய வீதிகளில் ஆறு போல் பெருக்கெடுத்த வெள்ளம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தங்க கவசம் யாருக்கு? கவச உரிமையை பெற ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இடையே போட்டி. தஞ்சாவூர் தட்டுக்கு அறிவுசார் சொத்துரிமைக்கான தேசிய விருது. நாட்டிலேயே அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் என்ற பெருமையையும் பெற்றது தமிழ்நாடு. தீபாவளி பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகரில் அலைமோதும் கூட்டம். புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 110,000 கனஅடி நீர் திறப்பு. அதிக நீர்வரத்தால் ஈரோட்டில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் திட்ட பணிகளை ஒன்றிய அமைச்சர்கள் ஆய்வு செய்வது ஆரோக்கியமானது அல்ல, அரசு அதிகாரிகளிடையே குழப்பம் ஏற்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கருத்து. அமுல் பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. உற்பத்தி செலவினங்கள் உயர்வை காரணம் காட்டி விலை அதிகரிப்பு. ஆந்திராவில் 3 தலைநகர் அமைக்க கோரி கூட்டு நடவடிக்கை குழுவினர் பிரம்மாண்ட பேரணி. கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. முதியோர் ரயில் பயண சலுகையை மீண்டும் வழங்க நிலைக்குழு பரிந்துரைக்கும் நடவடிக்கை எடுக்க தாமதம். பிரதமர் தலையிட்டு உரிய நியாயம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தல். பாஜக தேர்தல் வியூக கலந்துரையாடலில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றதால் சர்ச்சை. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். கர்நாடக அரசுக்கு 2,900 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம். கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களின் தோல்வியால் நடவடிக்கை. பாஜக ஆட்சி அமைத்த ஆண்டு முதலே பட்டினி குறியீட்டில் இந்தியா பின்தங்கியுள்ளதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா தனது நண்பர்களுக்கு நாட்டை விற்பதாக லாலு பிரசாத் யாதவ் விமர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.